அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமெனகோபால். சுக்கிரன் தரும் சூப்பரான பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி? ஒவ்வொரு ஜாதகத்திலுமே சுக்கிரனும் சூரியனும் புதனும் மேக்சிமம் பக்கத்தில் பக்கத்தில் வருவாங்க. சூரியனும் புதனும் ஒரே ராசி கட்டத்தில் வருவாங்க, மீறினா அடுத்தடுத்த கட்டத்தில் இருப்பாங்க. இப்போது சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்காருன்னு பாருங்கள். சுக்கிரன் யோகியாக வர்றாரா, அவயோகியாக வர்றாரா, பாதகாதிபதியாக வர்றாரா, இல்லை அஷ்டமாதிபதியாக வர்றாரா, உங்கள் ஜாதகத்துக்கு சுக்கரனுடைய நிலை என்ன, நன்மை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறாரா அல்லது தீமையை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறாரா அப்படின்னு முதல் பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் இப்போ துலாலக்குன்னு வச்சுக்கோங்களேன், எட்டாம் அதிபதியாக சுக்கரனே வருவார். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா என்னதான் வந்து லக்னாதிபதியே எட்டாம் அதிபதியாகவும் வருவதால் இந்த ஜாதகருக்கு விமர்சனங்களை பிரிக்க முடியாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ சுக்கரன் எட்டாம் அதிபதியாக இருக்கார், அவருடைய தசாபதி வர்ற காலகட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சனை நடக்குமான்னு கேட்டால் அப்படி நடக்காது. எட்டாம் இடம்ங்கிறது எதிர்பாராத தன வரவுகளை குறிக்கும். எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலே அது வந்து மிகப்பெரிய யோகமாக கருதப்படுகிறது. ஆக உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் என்ன நிலையில் இருந்தாலும் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமான சுக்கரன் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அது எந்த ஆதிபத்தியம் பெற்றாலும் சரி, வலுவாக இருந்தால் நிச்சயமாக சுக்கரனால் உங்களுக்கு சூப்பரான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. சுக்கரனுடைய நிலையை வைத்து தான் ஒரு மனிதனுடைய எக்கனாமிக் கண்டிஷன் எப்படி இருக்கும், ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். ஜாதகருடைய சுபாவங்கள் எப்படி, குணங்கள் எப்படி, இதெல்லாம் சுக்கரனை பேஸ் பண்ணியே சொல்லலாம். சுக்கரனை பேஸ் பண்ணி தான் அவருக்குடைய திருமண வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். லக்ஸுரியாக வாழ்வாரா, மீடியமாக வாழ்வாரா, இதெல்லாம் சுக்கரனுடைய நிலையை பொறுத்து தான் சொல்ல முடியும். சுக்கரன் யோகியாகவோ கரணாதாரமாக வந்துவிட்டால் நிச்சயம் உங்களுக்கு சூப்பரான வாழ்க்கை காத்திருக்கிறது. இவை பொதுவானவை. நன்றி, வணக்கம்.